ஹலோ விவர்ஸ், நம்ம அந்த வீடியோவில் யூடபிள்யூபி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூடபிள்யூபி நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்மாங்க. யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மிஷின்லலாம் விண்டோஸ் ஓஎஸ் ரன் ஆகுதோ அந்த மிஷினில் ஃபுல்லாக அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இது என்னென்னா, ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனோட அட்வான்ஸ் தான் இந்த யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா விண்டோஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள எல்லா அப்ளிகேஷனுமே பில்லிங், இந்த கடையில் பில்லிங் போடுறது, மேக்ஸிமம் எல்லா பில்லிங் சாஃப்ட்வேருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விண்டோஸ் ஃபார்ம்ஸில் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இந்த அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா WPF விண்டோஸ் ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷன், WPF வந்து விண்டோஸ் ஃபார்ம்ஸுக்கு அடுத்து வந்த அட்வான்ஸ் இதுதான் WPF. ஸோ அதுக்கப்புறம் வந்தது என்ன பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் UWP. ஸோ இந்த ரெண்டு மூணுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த பழசு இருக்குல்ல விண்டோஸ் ஃபார்ம்ஸு WPF ரெண்டுலேயுமே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்குவீங்க. பட் இந்த யூடியூபில் அப்படி கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரெஸ்ட் சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ ரெஸ்ட் சர்வீஸை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா எல்லா டிவைஸ்லையும் ரன் ஆகும்ல, நீங்கள் அதனால் ஒவ்வொரு டிவைஸ்லையும் போய் டேட்டா பேஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா ரெஸ்ட் சர்வீஸை கால் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் யூடியூப்லேயும். ஸோ யூடியூப்லேயும் என்ன மாதிரி டிவைசஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிசி. ஸோ நீங்கள் விண்டோஸ் எங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அந்த கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அதேமாதிரி மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸ் மாங்க ஒரு கேமிங் இது. ஸோ அந்த எக்ஸ்பாக்ஸில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கேமிங் ஏதாவது கேமிங் சாஃப்ட்வேர் நீங்களாம் டெவலப் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அடுத்து ஹோலோலென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக ஹோலோலென்ஸ்னால் எப்படின்னா சும்மா நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கரண்டாக வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் எல்லாமே ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹோலோலென்ஸ் போனால் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டிமாங்க. நீங்கள் நம்ம இதில் பார்த்துக்கோம்னா அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வெறும் வேல்டு இருக்கல, வெறும் நம்ம ரூம் போர்டஸ்க்கு இதிலே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மாதிரி தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இது ஹோலோலென்ஸும் அப்படிதான். ஸோ நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் எதுவுமே வேண்டாம், நீங்கள் அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி சும்மா இந்த நார்மல் எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அதிலே உங்களுக்கு ஸ்க்ரீன் மாதிரி தெரியும். நீங்கள் அதிலே என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஹோலோலென்ஸ். அந்த ஹோலோலென்ஸுக்குள்ள ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூடபிள்யூபி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் ரியாலிட்டி, மிக்சடு ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த யூடபிள்யூபியை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். ஸோ இப்போ நார்மலாக iOS அப்ளிகேஷன்லாம் ஆப் ஸ்டோரில் இருக்குது, அதே மாதிரி கூகுளோட அப்ளிகேஷன் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எல்லாமே ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா யூடியூப்ல கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணி செல் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மூலமாக செல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா விண்டோஸ் பிசி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது வெர்ஷன் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா அவங்க ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா விண்டோஸ் ஸ்டோர் மூலமாகவே என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எதில் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் சிஷார்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் VB.NET யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பேக் எண்டில் கோட் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க சிஷார்ப் யூஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. டெசைன் பார்த்தீங்கன்னா xaml யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ xaml யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் யூ இருக்குல்ல எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா MVVM ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் WPF-க்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா MVVM ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி யூடபிள்யூபிங்க என்ன பண்ணிக்கலாம்னா MVVM ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேறு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இதோட UI வந்து வெரி ரிச்சாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதோட UI டிசைன் இருக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நல்லா என்னென்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாமே UI டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டச் ஸ்க்ரீன் இருக்குல்ல விண்டோஸில் உள்ள டச் ஸ்க்ரீனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது, இப்போ பெரிய மால்லலாம் டிக்கெட் புக் பண்ணதுக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா வெளியே டச் ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கு இதுக்கெலாம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இதோ இப்போ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒன் மோர் அட்வான்டேஜ் வேறு என்ன பண்ணிக்கலாம், இல்லை புஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்லேயே நோட்டிஃபிகேஷன் மாதிரி சென்ட் பண்ணால் யூஸருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம மொபைலெலாம் புஷ் நோட்டிஃபிகேஷன் வருதுல, ஸோ ஏதாவது ஆட் வருது, ஏதாவது உங்கள் அந்த ஆப்பை பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயில் வருது, அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அப்ளிகேஷன்லேயே என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த
லைவ் டைல்ஸ் மாங்க லைவ் டைல்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், புஷ் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது யூடபிள்யூபி. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது எப்படி டெவலப் பண்ணணும் இந்த டெவலப்மெண்ட் டீடைல்ஸ், ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இப்போ கண்டினியூஸாக அதை பற்றி என்ன பண்ணிக்கலாம்னா வீடியோ போடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.